ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைய திருக்குறள், சிதைவிடத்து ஒழ்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடொன்றும் களிறு. இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு போரில் யானை வந்து உடல் மறக்கும் அளவுக்கு பல அம்புகளால் புண்பட்டாலும் ஊக்கத்தோடு தன்னோட பெருமையை நிலைநாட்டும். அதுபோல் ஊக்கத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ பெரிய அழிவு வந்தாலும் மனம் தளரமாட்டோம் அப்படிங்கிறத இந்த குறளுடைய விளக்கம். இன்றைக்கி ஒரு ஃபுல் லஞ்ச் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு லஞ்ச் விளாக் வந்து நான் ஒன் ஆர் டைமிங்கில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலன்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இன்றைக்கி டைமர்லாம் எதுவும் இல்லை, ஆனால் எல்லாமே ரெட் கலரில் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு நான் சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இங்கே ராஜ்மா வந்து நான் நைட்டு ஊற வைக்கல, காலையில் சுடுதண்ணியில் ஒரு த்ரீ ஹார்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஊற வைக்கலைனாலும் ஒரு ரெண்டு மூணு விசில் அதிகமாக விட்டிங்கன்னா குக் ஆகிடும். பீட்ரூட் ரொட்டிக்கு பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். பொரியலுக்கு தோல் மட்டும் சீவிட்டு வச்சுருக்கேன். மீதியெல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதான் என் சேனலை முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல நம்ம சாப்பாடு செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சிகப்பரிசியை நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி வடிச்சிட்டு வச்சுடுங்க. இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் ராஜ்மாவுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிடலாம். நான் ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி, மூணு முந்திரி பருப்பு, ரெண்டு சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை, ஒரு 6-7 பூண்டு, 1.5 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ சாப்பாடுக்கு தண்ணியும் கொதிச்சிருச்சு, நம்ம அரிசியை உள்ளே போட்டுடலாம். இது வந்து நார்மல் ரைஸை விட கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இது வந்து குக் ஆகட்டும். இப்போ நம்ம ராஜ்மாவுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். நான் அதுக்கு வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நான் இதுக்கு வந்து ஆயில் சேர்க்காம தான் ராஜ்மா பண்ண போகிறேன். நான் அதுக்கு வந்து ராஜ்மா ஊற வச்சுருந்ததை வந்து அந்த குக்கரில் சேர்த்திக்கிறேன். அடுப்பு வந்து லோ ஹீட்டை தான் வச்சுருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, 2 கிராம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க ஒரு டைம். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளி, இஞ்சி பூண்டு, அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ராஜ்மா ஊற வச்சுருந்த தண்ணியே வந்து இன்னொரு 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு நம்ம வந்து அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான சிம்பிளான ராஜ்மா மசாலா டேஸ்டியாக ரெடி ஆகிடும். அதுக்கிடையில் நம்ம இப்போ வந்து பீட்ரூட் பொரியலுக்கு வந்து துருவி வச்சுக்கலாம். ஏற்கனவே தோல்லாம் சீவி வச்சிட்டேன். நான் 2 வந்து பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். நல்லா துருவியாச்சு. சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது நார்மல் ரைஸ் மாதிரி இருக்காது, சிகப்பரிசி சாப்பாடு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கஞ்சியெல்லாம் வடிச்சுக்கலாம். இப்போ கஞ்சியெல்லாம் வடித்தாச்சு. இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும், நல்லா உதிரியாக இருக்கும் நமக்கு சாப்பாடு. இப்போ ராஜ்மாவும் 5 விசிலுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் திரும்பவும் வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து கலந்து விட்டுருங்க. ராஜ்மா பாருங்கள், ரொம்ப சூப்பராக கரெக்டாக வெந்திருக்கு. நமக்கு கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வந்திருக்கு, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல். நான் இதில் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடைசியாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு சில ராஜ்மாவை இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா பண்ணிக்கோங்க. நமக்கு கன்சிஸ்டன்சியான கரெக்டாக வந்திருக்கு. இது வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 1 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும்.
பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் நம்ம ஆயிலே சேர்க்காத ஹெல்த்தியான ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக வந்திருக்கு நமக்கு. இப்போ நம்ம பீட்ரூட் ரொட்டி பண்ணிடலாம். அதுக்கு வந்து கடாய் வச்சு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் துருவி கூட சேர்த்திக்கலாம். நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து விழுது பியூரேவாக பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் வரணும். அதனால் இது கொஞ்சம் வெந்து வந்துச்சு அப்படின்னா நமக்கு அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் பொரியலுக்கு வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க ரெண்டு பீட்ரூட்டும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஆக்சுவலி தண்ணி சேர்க்க மாட்டேன், அப்படியே தான் வந்து ட்ரையாக இது பண்ணுவேன். இப்போ வந்து நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நமக்கு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும். அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நான் ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பீட்ரூட் ரொட்டி பண்ணிடலாம். அதுக்கு நான் பியூரே அரைச்சி வச்சுட்டேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி வச்சுருக்க இந்த பீட்ரூட் பியூரே மட்டும் வச்சு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா சாஃப்டாக வரணும் நமக்கு மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எப்பவும் போல் சப்பாத்திக்கு பிசைவோல அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் நமக்கு மாவு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து ரொட்டி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன சைஸ் பால் அளவுக்கு எடுத்திருக்கேன். எப்பவும் போல் வரமாவு தூவி நல்லா வந்து மெல்லிசாக நல்லா லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பொட்டுற மாதிரி இருந்தால் வரமாவு தூவிக்கோங்க. பாருங்கள் நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ தவாவும் சூடாக இருக்குது. நம்ம தவாவில் போட்டுடலாம். ஹை ஹீட்லேயே வச்சுக்கோங்க. பபுள்ஸ் வந்ததுமே திருப்பி போடுங்க. அடி சைடு வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம எப்பவும் போல் நம்ம ஃபுல்காக இது போட்டிருந்தோம், ரெசிபி போட்டிருந்தாலும் அதே மாதிரி நம்ம ரொட்டி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது நார்மல் ரொட்டியை விட. அதே மாதிரி அடுத்த இதுவும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள் அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஃபுல் லஞ்சு பாருங்கள், சிகப்பரிசி சாப்பாடு, ராஜ்மா மசாலா, பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் ரொட்டி. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பேப்பர் மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம லஞ்ச் வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள் என்னோடய பிளேட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.